வணக்கம் மக்களே. ஆடிசனுக்கு போனேன், கூல்ட்ரிங்க்ஸில் போதை மருந்து கொடுத்தார் இயக்குனர் அப்படின்னு இப்போ நடிகை ஒருத்தவங்க சொல்லியிருக்கிறது மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. போதை மருந்து கொடுத்த இயக்குனர் ஒருவர் தன்னை பாலியல் பலாத்காரம் செய்ய முயன்றதாகவும் அதிலிருந்து தப்பியதாகவும் நடிகை ரத்தன் ராஜ் புத் பரபரப்பு தகவல தெரிவிச்சிருக்காங்க. மீட்டு என்ற டாக்கின் கீழ் நடிகைகள் தங்களுக்கு நடந்த பாலியல் தொல்லைகள் குறித்து வெளி உலகிற்கு தெரிவிச்சு வந்துட்டுருக்காங்க. இதை தமிழ்நாட்டில் பாடகி சின்மை தொடங்கினாங்க. அது நிறைய பேர் பாலியல் தொல்லைகளை புகாராக பதிவு செய்து வந்துட்டுருக்காங்க. புகார் கூறிய பெண்ணின் அடையாளத்தை மறைத்து சின்மை தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டிருக்கக்கூடிய பெரிய மனுஷன் என்ற போர்வில் இருப்போரின் முகத்திலே கிழித்து வந்தார். அந்த வகையில் மீட்டுவில் இந்தி நடிகை ஒருவர் புகார் அளிச்சிருக்காரு. நடிகர் ரத்தன் ராஜ்புத் இந்தி படங்களிலும் தொலைக்காட்சி தொடர்களையும் நடிச்சிருக்காங்க. தனக்கு நேர்ந்த பாலியல் தொல்லை குறித்து பேசியிருக்காங்க. ஒரு சேனலுக்கு நேர்காணல் அளித்த போது அந்த மோசமான சம்பவங்களை பகிர்ந்திருக்காங்க. அவங்க பேசும்பொழுது நான் ஒரு படத்தில் நடிக்க நடிகைக்காக தேர்வு நடப்பதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த தேர்வு நடக்கக்கூடிய இடத்திற்கு போனேன். அங்கு சொல்லப்பட்ட ஒஷுவரா பகுதியில் உள்ள ஒரு ஹோட்டலுக்கு போனேன். என் ஆண் நண்பரும் கூடவே வந்தார். எனக்கு ஒரு சிச்சுவேஷன் சொல்லப்பட்டுச்சு. அதற்கேற்றபடியாக அங்கிருந்த இயக்குனர் என தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டவர் சொன்னார். நானும் நடித்தேன். அவரும் நான் நன்றாக நடித்தேன்னு பாராட்டினார். பின்னர் எனக்கு குளிர்பானம் கொடுத்தார். நான் ஒரு சிப் குடித்த போதே நான் அசௌகரியமாக இருக்கிறத உணர்ந்துக்கிட்டேன். உடனே குளிர்பானத்தில் போதைப் பொருளை கலந்திருக்கிறார்கள் என்பதை புரிஞ்சுக்கிட்டு பின்னர் என்னை இன்னொரு அறைக்கு அழைத்து போனாங்க. அங்கு எல்லா இடங்களிலும் துணிகள் வீசப்பட்டிருந்துச்சு. அங்கு ஒரு பெண் குடிபோதையில் மயங்கி கிடப்பதை பார்த்தேன். அங்கிருந்த ஒருவன் எதற்காக பாய் ஃப்ரெண்டை எல்லாம் இங்கு அழைத்து வந்தீங்கன்னு சத்தம் போட்டார். உடனே அந்த இடத்தில் ஏதோ தப்பு இருக்குது அப்படின்றத உணர்ந்து அங்கிருந்து என் நண்பரை அழைத்துக்கிட்டு நான் தப்பி ஓடி வந்துட்டேன். தனக்கு நடக்க இருந்த மோசமான அனுபவத்தில் இருந்து நான் வந்து எப்படியோ தப்பிச்சிட்டேன் அப்படின்னு அவங்க விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதை கேட்ட எல்லோருக்குமே மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா வேதனையாக தான் இருக்கு. ஏன்னா தான் காலங்கள் மாறினாலும் கூட ஒரு சிலரினுடைய எண்ணங்கள் மாறாதான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய சில உணர்வுகளை மாற்றிக்கொள்ளவே மாட்டாங்களா? இது இன்னுமே எத்தனை ஆண்டுகள் தான் தொடங்கும் அப்படின்னு எல்லோருமே இதை கேட்டதுலேருந்து வேதனை தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. எல்லா துறைகளிலும் இப்போ வந்து இது சாதாரணமான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரியாக பார்க்கப்பட்டு வரதை எண்ணி எண்ணி நம்ம தான் நொந்துக்கணும் அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள்.